இந்த போதை வஸ்துக்கள் குட்கா பான்பராக் போன்ற பல்வேறு நிக்கோடின் கலந்த அந்த பொருட்கள் விற்பனையின் போது இந்த மூன்று துறைகளும் ஒருங்கிணைந்து கடந்த 8 ஆண்டுகளாக அவற்றை கண்காணித்து சீஸ் செய்தது என்கின்ற அளவில் அதாவது அவர்களிடத்தில் கைப்பற்றியது முறைகேடாக விற்பவர்கள் அல்லது பதுக்கி வைத்திருந்தவர்கள் என்கின்ற வகையில் அவர்களிடத்திலிருந்து கைப்பற்றியது மட்டும் 29,99,80,976 ரூபாய் பெருமானமுள்ள பொருட்கள் இன்றைக்கு கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட 30 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் வேறு எங்கேயும் இல்லையா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நேற்றைக்கு கூட ஒரு வார இதழில் தெளிவாக பல விஷயங்களை எழுதியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லோருக்குமே கூட தெரியும், அந்த வார இதழில் செய்தி வந்தவுடனே நான் துறையின் செயலாளரிடத்தில் தமிழகத்தில் இந்த குட்கா பான்பராக் போன்ற பொருட்கள் மனித உயிருக்கு கேடு விளைவிக்கிற இந்த போதை வஸ்துக்கள் விற்பனை என்பது கனகச்சிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற அளவிலான செய்திகள் பத்திரிகைகளில் வரத் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது என்று செய்திகள் வருகிறதே. இதை உடனடியாக நாம் இந்த 2 மாத காலம் பெருந்தொற்று சம்பந்தமாகவே நம்முடைய 24 மணி நேரத்தையும் அதில் செலவிட நேரிட்டது. எனவே இந்த 2.5 மாதத்தில் இந்த பணிகளில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்பது முக்கிய உண்மைதான். மேடையில் இருக்கிற என்னை போன்றவர்கள் அல்லது உயர் அலுவலர்கள் இதில் வந்து அதிகமாக ஈடுபாடு காட்டில் முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது உண்மை. ஆனால் இதை தாண்டிய ஒரு விஷயமாக கொரோனா இருந்ததால் அதிலே தான் அதிகமாக அக்கறை செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் கொரோனா வந்து அப்போதே கொல்லும் என்றாலும் இந்த புகையிலை நின்று கொள்ளும் என்கின்ற அளவில் மனித உயிர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு பொருள். கடந்த கால ஆட்சியில் உங்களுக்கு நன்றாக தெரியும், சட்டமன்றத்தில் இது தடை செய்யப்பட்டது, கிடைக்காது என்றார்கள். திமுக கழகத்தின் சார்பில் என் உள்ளிட்ட ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே எளிதாக கிடைக்கிறது, ஏதோ நாங்கள் கூட வைத்திருக்கிறோம் என்று சபையிலேயே எடுத்து காட்டினோம். அது தவறா தவறில்லையா, உரிமை மீறலா உரிமை மீறல் இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயங்கள் என்றாலும் கிடைக்கிறது. சென்னையில் தலைமைச் செயலகம் அமைந்திருக்கிற பகுதியிலேயே சுற்றி சுற்றி இருக்கிற கடைகளில் கிடைக்கிறது. இதோ நாங்களே காட்டுகிறோம் என்று அன்றைக்கு எடுத்து காட்டினோம். ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் இருக்கிறதா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. 30 கோடி ரூபாய்க்கு 8 ஆண்டுகளில் அதை சீஸ் செய்து அந்த 30 கோடி ரூபாய் அளவுக்கான பொருட்களை நாம் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு இன்னமும் ஒரு 2-3 மாத காலம் நீங்கள் வருகை தந்திருக்கிற இந்த 3 துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஒருங்கிணைந்து இதை உண்மையான ஒரு உளப்பூர்வமான நடவடிக்கையாக எடுத்தால் ஆத்மார்த்தமாக இதை நான் தடுத்தே தீர வேண்டும் என்கின்ற அளவில் எல்லோருமே இதை நடவடிக்கை எடுத்தால் இந்த 8 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட இந்த 30 கோடி ரூபாய் வஸ்துக்கள் இன்னும் ஒரு 2-3 மாத காலங்களில் அதே அளவுக்கு கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இந்த கூட்டத்தை நான் நம்முடைய செயலாளர் அவர்களிடத்தில் நான் தகவல் சொன்னேன், இது மாதிரி ஒரு கூட்டம் போடலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இது சென்றிருக்கிறது. எனவே இது நாம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழகத்தில் இந்த குட்கா பான்பராக் போன்ற பொருட்களே இல்லை என்கின்ற நிலையை இன்னும் 2 அல்லது 3 மாத காலங்களில் நிச்சயம் உருவாக்கிய தீர வேண்டும். ஒரே நாளில் முடிகிற காரியம் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஒரு 2 மாத காலம் இதற்கான கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இதை தமிழகத்தில் இல்லை என்கின்ற நிலை உருவாக்குவோம்.